தனி நீதிபதி உத்தரவால் அதிமுக செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அதிமுக பொதுக்குழு கூட்டம் செல்லாது என்ற தனி நீதிபதி பிறப்பித்த தீர்ப்பை எதிர்த்து இபிஎஸ் தரப்பில் தொடர்ந்த மேல்முறையீடு வழக்கில் இறுதி விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இதுகுறித்து விரிவாக பேசுவதற்காக அரசியல் பிரிவு ஆசிரியர் திரு கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். திரு கார்த்திகேயன் வணக்கம். இந்த தனி நீதிபதி உத்தரவால அதிமுக செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறதா? இபிஎஸ் தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருது, தொடர்ந்து என்ன மாதிரியான வாதங்கள் முன்வைக்கப்பட்டு இருக்கு இபிஎஸ் தரப்பிலிருந்து? மிக முக்கியமான வாதமாக இதை பார்க்கலாம். கடந்த வாரத்தில் நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் வந்து அதிமுகவுடைய ஜூலை 11 பொதுக்குழு செல்லாது, ஜூன் 23 பொதுக்குழுவுக்கு முன்பாக இருந்த அதே நிலையை தொடர வேண்டும் அப்படின்னு உத்தரவு பிறப்பித்தார். இதை எதிர்த்து தான் இபிஎஸ் தரப்பில் இப்போ இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு போயிருக்கிறாங்க. நீதிபதி திரு துரைசாமி, திரு சுந்தர்மோகன் கொண்ட அமர்வு இந்த வழக்கின் விசாரணையை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதில் இபிஎஸ் தரப்பு வாதங்கள் மிக முக்கியமான வாதங்களா என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஜூன் 23 முந்தைய நிலையே தொடரணும் அப்படின்னு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுனால ஒரு பிரதான எதிர்கட்சியான அதிமுக செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. தனி நீதிபதியுடைய உத்தரவு அப்படிங்கிறது ஓபிஎஸ் என்ற ஒரு தனிநபருக்கு சாதகமான தீர்ப்பா மட்டும்தான் இருக்கு, உத்தரவாக மட்டும்தான் இருக்கு. ஒட்டுமொத்த அதிமுகவுடைய தொண்டர்கள் நலனுக்கு ஆதரவான தீர்ப்பாக இது இல்லை அப்படின்னு அவங்க தரப்புல சொல்லியிருக்கிறாங்க. பொதுக்குழு தான் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட அமைப்பு, அதிமுகவில் பொதுக்குழு தான் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட அமைப்பு, அனைத்து முக்கியமான முடிவுகளையும் பொதுக்குழு தான் எடுக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது பெரும்பாலான பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்து ஒற்றை தலைமை வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். அந்த அடிப்படையில் அதற்கு முந்தைய நடவடிக்கையாக இடைக்கால பொதுச் செயலாளராக என்னை தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. 1.5 கோடி தொண்டர்களின் குரலாக பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற வாதத்தையும் இபிஎஸ் தரப்புல முன்வைத்திருக்கிறார்கள். ஓபிஎஸ் தரப்பு கேட்காத நிவாரணம், அதாவது ஜூன் 23 முந்தைய நிலையே தொடர வேண்டும் அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பே கேட்காத ஒரு நிவாரணத்தை நீதிமன்றம் வந்து ஓபிஎஸ் தரப்புக்கு கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவுக்கு அப்பால் யூகங்கள் அடிப்படையில் தனி நீதிபதியுடைய உத்தரவு இருக்கு. அதிகாரம் பெற்றவர்கள் தான் பொதுக்குழுவை கூட்ட முடியும். அந்த அடிப்படையில் தான் ஜூன் 23 பொதுக்குழு, ஜூலை 11 பொதுக்குழுலாம் கூட்டப்பட்டது. அதிகாரம் மிக்கவர்கள் இந்த பொதுக்குழுவை ஜூலை 11 பொதுக்குழுவை கூட்டலை அப்படின்ற தனி நீதிபதியுடைய உத்தரவும் வந்து தவறா இருக்கு அப்படின்னு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதிமுக செயல்பட முடியாத ஒரு நிலையில் இருக்கு அப்படிங்கிறதா மிக முக்கியமான இபிஎஸ் தரப்பு வாதமாக இருக்கு. கட்சி விவகாரங்களை பொறுத்தவரை பொதுக்குழு முடிவு தான் இறுதியானது, அதை யாரெல்லாம் ஏத்துக்கிறாங்களோ அவங்க தான் வந்து அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர்களாக தொடர முடியும் அப்படின்ற வாதத்தையும் முன்வைத்திருக்கிறார்கள். இதற்கு பிறகு ஓபிஎஸ் தரப்பு வாதங்கள் முன்வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க தரப்புல மிக முக்கியமாக இந்த வாதங்கள் நம்ம பார்க்கிற போது பொதுக்குழு தான் கட்சியுடைய உச்சபட்ச அதிகாரம், இந்த தனி நீதிபதியுடைய உத்தரவு ஓபிஎஸ்ங்கிற ஒரு தனிநபருக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பாக இருக்கு, தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்ததுனால அதிமுகங்கிற ஒரு பிரதான எதிர்கட்சி செயல்பட முடியாத ஒரு நிலையில இருக்கு அப்படிங்கிற முக்கியமான வாதங்களை இதுவரைக்கும் முன்வைத்திருக்கிறார்கள். ஆனந்தி, விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி திரு கார்த்திகேயன்.